வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பார்க்க பல்வேறு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் சேகரையா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சேகரையா நமக்கு பல அனுபவங்களை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன அனுபவம் கொடுக்க போறாங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கம். ஓம் அரப்பெருஞ்சோதி அகத்தீஸ் ஆயினம், ஓம் ராமலிங்க தேவாயணம், ஓம் திருமூல தேவாயணம், ஓம் திருவள்ளுவர் தேவாயணம், ஓம் கரூர் தேவாயணம், ஓம் பதஞ்சலி தேவாயணம், ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிகாயணம். எல்லாவர்களும் எல்லா இறைவனை வேண்டி ஆசான் திருவடி பணிந்து ஏதோ என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வினையதில் பெருமகிழ்ச்சி அடையார். தானமும் தமமும் தான் செய்வாராகில் வானவன் நாடு வழி திறந்திடமே. தானம் செய்யணும், தவம் செய்யணும். தானம் செய்தோம்னா தான் தானத்தை முதல்ல சொல்லியிருக்காங்க, தவத்தை அடுத்து சொல்கிறாங்க. அப்போ தானம் செய்தோம்னால் அந்த சவ தவம் லயப்படும். அப்போ நம்ம தானம் செய்யணும். தானம் செய்யலுங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய பொருளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. அந்த தானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா பிரதிபலன் கருதாக இருக்க வேண்டும். அந்த தானம் செய்வதற்குள்ளேயான பொருள் எப்படி இருக்கணும், அந்த பொருள் சேர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நெருக்கப்பட்டதாக இருக்கணும். நான் வந்து ஒரு 500 பொருள் 5000 விற்றேன், 4000 நான் தானம் பண்ணுறது இது எல்லாத்தோட காசு, என்னுடைய காசு கிடையாது. அப்போ அதை நான் வந்து பிரதிபலன் கருதி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும், நம்ம வந்து பிறவிதழில் வந்து மலவளுடைய கவனத்தை ஈர்க்கணும், அதன் மூலம் நம்ம பொருள் சேர்க்கணும், அதன் மூலம் நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவில் நான் வந்து சொன்னால் அந்த பலன் யாரோ அவரவர்களுடைய சேர்ந்தது அந்த லாப ஈவின் காரணமாக சேருமா தவிர எம்மை சேராது என்பதுதான் கட்டளை. இந்த சில அறிவிப்பை நம்ம தெரிந்து கொள்வதற்கிட்ட பாடம் கற்கத்தான் ஆசானிடத்தில் தினந்தோறும் வந்து ஆசி பெறுகிறோம். இதை நாம் அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும். எப்படி செய்யணும் பண்ண பார்த்தோன்னா நல்லா பேசுவோம்னா நல்ல குணமாக இருப்பாருங்க, நல்ல தர்மம் செய்வாங்க. ஆனால் என்னென்னா அண்ணன் தம்பி சொத்துக்கள்லாம் பிடிங்கிடுவாங்க. அங்கே போய் இவங்க பார்த்து பேசும்போது வந்து அவரை பற்றி விசாரிக்கும்போது வந்து நாங்கள் அதை போய் கேட்குறீங்க அப்படிம்பாங்க பக்கத்தில். அப்போ என்ன ஏது அப்படிங்கிறத அது பார்த்தோம்னா தான் செய்யணும். அப்போ அதான் நமக்கு படுமா, பயன்படுமா, அது ஆன்மீகமா? ஆன்மா ஈகையை அகத்தில் கொண்டு இருந்தால் அது ஆன்மீகம். ஆ என்பது உயிர், இன் என்பது மெய். உயிர் மெய், மெய்ன்னா உடல் உயிர். ஆலேருந்து வரைக்கும் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள்னு சொல்கிற மாதிரி வந்து அது ஆன்மா. இந்த ஆன்மா கண்ணோட்டம் உயிரோட்டம் உடையது. இது உயிர், இது எங்கே இருக்குது, இந்த இதில் தங்கி இருக்குது. அப்போ இது வந்து மெய், இந்த உடம்பு உயிர் மெய். அப்போ ஆ என் மீ என்கிறத வந்து இந்த இங்கே சேர்ந்தனே ஈகையை குறை உணர்த்தும்படுத்தி அந்த சொற்றோட அமையும் பற்றியாக ஈகை என்பதை அதனுடன் இணைக்கப்பட்டதால் அது ஆன்மீகம். ஆன்மா ஈகையை அகத்தில் கொண்டு இருந்தால் அது ஆன்மீகம். இதுக்கு எந்த பத்தியோ பூஜை பொருட்களோ எதுவுமே எந்த வேறு இடங்களோ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இங்கே இருக்கு. இங்கே போய் பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக காலையிலேருந்து மலை வரை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அறப்பணி சிறந்து நடந்து பெறுகின்றது என்றால் சொன்னால் எல்லா மெய்சிலும் இருக்கிற அணையல் நாட்டவர்கள்லாம் அசந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய விளம்பரங்களை பார்க்கும்பொழுது அவங்களே வந்து திருப்பி தொடர்பு கொண்டு தாங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். அது கடவுள் கட்டளை. ஒன்று பூர்வ ஜென்ம தொடர்பு, ரெண்டு நம்மளுடைய பிறப்பின் பயன். இவங்க இந்த கட்டத்தில் இவங்க வந்து இவ்வளோ சிறு வயதியில் வந்து இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது பூர்வ ஜென்ம தொடர். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து வேறு வேணும் வேலை போய் பணம் ஈட்டுறவங்களோ இல்லை வேறு மாதிரி போயிட்டு நல்ல படிப்பு இருந்தோம், நம்ம அந்த இறைப்பணியில் வந்து நம்ம செயல்படுறோம்னா இது எங்களுடைய பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த புண்ணிய பூமியில் வந்து நீங்கள்லாம் வந்து தொண்டு செய்கிறீங்க, எனக்கு அந்த கிடைக்காது. ஆகவே உங்களை விட நான் பாவி என்பது இதற்கே ஒரு விதானம், வேறு வேண்டியதே இல்லை. அதனால் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இதில் ஈடுபாடு செலுத்தணும். பக்கத்தில் இருப்பாங்க எவ்வளோ சொல்லுங்கள், அதை ஏற்க சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது நல்ல தலையாடுவாங்க. அப்போ பிரதி பார்க்கும்போது இந்த ஆன்மா இந்த ஜீன்மங்கள் இந்த ஜீன்லாம் வந்து முன்னோர்களோட வழி தொடர்பு காரணமாக வரும்பொழுது இது என்னவோ அங்கே போனோன்னு அது விசிறவம் எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல வரும்போது லயப்படுற மாதிரி ஒரு தோற்றம். இந்த இந்த புண்ணிய பூமியை தாண்டும் பொழுது வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் மாறும். அப்போ மாறும்போது ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தில் வந்து சொல்லியிருக்காரு,
இந்த இதில் வந்து என்ன கேட்டால் மொழி மழுங்கப்பட்ட கண்ணாடியில் எப்படி வந்து பிம்பம் வந்து பிரதிபலிக்காதோ அது மாதிரி இந்த ஆன்மா மாசுபடைந்திருக்கும் பொழுது இந்த உண்மை வெளிப்பாடு வெளிப்படாது. என்ன சொன்னாலும் சரி சரி பார்த்துங்க ரைட்டுங்க நாளிலிருந்து சரிவோம். ஆனால் செயல்பாடு பார்க்கும்பொழுது அவங்களது மாற்றம் ஏற்படும். அது என்ன பூர்வ ஜென்ம பலபலம் அதில் லயப்படலாம். ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் ஆசான்ட்ட காட்டோம் அந்த பையன் படிக்க மாட்டாங்க அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு கடைசி வரைக்கும் படிப்பே வரல. என்ன போய் செய்யுது பூர்வ ஜென்ம தொடர்பு ஏழுமையும் ஏமா படைத்த அப்படின்னார். ஏழு பிறவிகளுக்கு முன்னாடி எந்த கொண்ட கல்வி தொடர்பு இருந்தால் தான் அதை வந்து லயப்படும். இல்லைனா அதை லயப்படவே லயப்படாது. அதுபோன்ற நம்ம வந்து என்னன்னுக்கன்னா இவ்வளோ புண்ணியஸ்தான் பண்ணுமே இன்னும் நம்ம வந்து மேலே ஜென்மத்தை கடைத்தட்டுறதுக்கு ஆன்மீகத்தை நமக்கு லயப்படணும் அப்படின்னு சொன்னால் அறப்பை செய்யணும். அறப்பை செய்கிறதுக்கு இன்ற பொருள் உதவி வேணும். அந்த பொருள் உதவி நெருக்கி உட்பட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம். சில பேர் வந்து பேசணும்னா நல்ல கடுமையான பசியில் கூட இருப்பான் பிச்சைக்காரனுக்கு தெரியுமே என்ன குப்பை தொட்டியை ஓடிக்கிட்டு இருப்பான் அவங்ககிட்ட போயிட்டு ஏன்னா சாப்பிட்றீங்களா அப்படின்னு வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வேதை பதிலே பேச மாட்டேன். அப்போ வந்து என்ன கொடுத்தவங்களுக்கு ஒரு அவமதியமான பேர் ஏன் அது வந்து பல விதமான காரணங்கள் இருக்கலாம். அது வந்து நெருக்கூட்டப்பட்டாதானதானமாக இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். அது நம்மளால் வந்து கணிக்க முடியும். அந்த சூழ்நிலை அவங்களுக்கு தான் அது எப்படி வந்து தெரிஞ்சதோ அப்படிங்கிறத வந்து உணர்த்தப்படும். இது போன்று உணக்கப்படுத்துவதே நாம் இந்த ஆன்மீகத்தில் லயப்பட்டோம்னு சொன்னால் நம்ம பாவம் எது புண்ணியம் எதுன்றது அறிவு பெருகணும் கண்டுபிடிக்கத்தேன். இது வேண்டாம் இது எனக்கு பல்ல பல மனசில் படல அப்படி வாங்க அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். எண்ணி துணிக கரமும் அப்படின்னா எந்த ஒரு செயல்பாடு செய்யும்போது இது வந்து நியாயமாக இருக்குமா இது வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நம்ம வந்து இறைப்பணியில் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுலாம் பலவிதமான கணக்குகள் போட்டு அந்த செயல்பாடில் இறங்கணும். அப்போ தான் வந்து அது பின்வரும் காலத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய பல பலனை தர முடியும். அது பயனுள்ளதாக அமையும் மற்றவங்களுக்கு நமக்கு இல்லைனாலும் யார் கட்டணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நடிப்புக்கு இலக்கணமாகத்தவங்கள்லாம் வந்து நடித்த பழைய படங்கள்லாம் பார்த்தா இன்னமும் சொல்லிக் கொடுக்க லெவல்லாம் நிறைய படங்கள்லாம் உருவாகியிருக்கு. அந்த மாதிரி வந்து அது பார்த்தா அவங்க எல்லாட்டையும் முன்ன இணையத்தரப்புறமேங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இருக்கிறவங்கள்லாம் வந்து அதை பார்த்து நம்ம வந்து திருத்திக்கிறோம் நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறோம். அது மாதிரி வாழ்க்கை பயனுள்ளதாக அமையணும்னு சொன்னால் ஆன்மீக இறை வழிபாடில் தான் போகணும். அறப்பணி ஒன்று தான் சொன்னோம் புண்ணிய பலம் ஒன்றால் தான் வெல்ல முடியும். ஆடு நாடு தேடினும் ஆனை தேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கவிந்தன் போமான பெரிய நான் ஆன்மீகத்தில் ஏற்படுறேன் வாசப்பயிற்சி செய்ய போகிறோம் பெரிய என்கிட்ட பணபலம் இருக்குது படைபலம் இருக்குது எல்லாமே இருக்கு என்னால் முடியாததுமே கிடையாது அப்படிம்பார். நாலு நாள் போய் ஐசியில் படுத்த உடனே தான் அடடா நம்ம எந்திரிச்சு வந்து இந்த பூலோகத்தை நம்ம பார்ப்போமா இதெல்லாம் எப்படி பார்ப்போம் மனைவி மக்களை பார்ப்போமா அங்கே பார்த்தா நர்ஸு டாக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வந்து தான் மனத்திரையில் விடும் நம்ம நின்னா இருக்க இப்படி செஞ்சோம் நூலுக்கு இப்படி செஞ்சோம் தாய் தந்தையர் எப்படி மாதிரி அண்ணந்தம்மைகளை வஜை செஞ்சோம் பிறர் பொருள் நம்ம வந்து கடுமையான ஈட்டணும் இன்றைக்கி நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கில் செலவு சொல்லி கடவுள் உருவாக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓடுமோ கடைசி காலத்தில் புரிஞ்சு நீ அனுபவம் என்ன நல்லா இருக்கும்போதே வந்து வாலிமம் இருக்கும்போதே அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அப்படி வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அது நல்ல நமக்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து என்னை அறிமுகம் செய்தவங்க பெரிய பண்ணுவோம் அதனால் ஒரு பெரிய குரூப்பை இப்போ வந்து குழுவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அரப்பணைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க வெளியில் அரப்பணை செய்கிறாங்க இது மாதிரிலாம் வந்து பலவாறு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால வந்து என்ன புரிய ஜென்மனா அறிமுகம் கூட செய்து வச்சவங்க இன்றைக்கி வந்து இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்ம பலம் சேரும் என்பது மட்டும் கண்டிப்பாக உறுதி. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. பாஸ்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் கிவ்ஸ் ஃபியூச்சர். கடந்த காலம்னா எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு முன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சப்ஜெக்ட். அந்த நிகழ்காலம்னா இன்றைக்கி நம்ம வந்து அதை பகுத்தாகக்கூடிய அறிவு நமக்கு இருக்குது. சரி நம்ம இந்த இடத்த வந்து நின்றுட்டுருக்கோம் காலையில் அருமையான சிற்றுண்டை அது பிறகு இறைவழிபாடு ஆசான் ஆசி நம்மளால் என்ற அரண்டு பிறகு உருசுறும். இப்போ வந்து நம்ம சார் அதை அடுத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சூழ்நிலையை உருவாக்கி நம்ம பேசுகிறோம். நம்ம இது இன்னும் செய்யணும் இது யாராவது இப்போ 1000 பேத்தில் 1000 பேத்தில் ஒருத்தர் இருத்தர் ரெண்டு பராது இதை கண்டிப்பாக கேட்டாங்க கடைபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை நான் வலியுறுத்தி பேசுகிறோம். ஆசான் ஆசையில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அறப்பணி செய்து புண்ணிய பலத்தை பெருக்கி நன் ஜென்மத்தை கடத்தேற்றுவோம். பிறவி பெருங்கடல் நீந்துவன் அது எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் நம்ம நீந்தியே ஆகணும்.
பிறவி பெருங்கடல் நீந்துவன், நீந்தார் இறைவனடி செய்யாதவன். நான் இந்த கசத்தை அனுபவிக்க முடியாது, நான் இதை வந்து ஏற்றுக்க முடியாது. இப்படிங்கிறதுக்கெல்லாம் உனக்குல கடவுளுடைய கட்டளைப்படியாது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அதை நீ முனைந்து செய்யப்பட துணியும் பொழுது அங்கே என்னென்ன வேக லெகுவாக அது சமாளிக்கப்படும். அங்கே தான் இறைவன் அருள் செய்கிறார் என்பதை உள்மனது புரிந்து உங்களுடைய ஆற்றல் இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஆன்மீகம். அதனால் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனை சேராதார். இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே. ஆசான் வந்து ராமலிங்க சுவாமிகள் சொல்லியால பவ கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஓ புறவளங்கொண்டு ஓங்கிய கரையினார். அது இதே பொருள். இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அது ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இரண்டு பேருமே ஞானி தான். தெய்வ புலவர்னு பட்டம் வாங்கினவர் திருவள்ளுவர். ஆசான் ராமலிங்க சுவாமிகள் பெரிய அரப்பணித்தன. சமீப காலத்தில் வந்து 18 நூற்றாண்டில் வந்து பெரிய சாதனை படைத்து இன்றைக்கி அது வந்து அரசாங்கம் வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்கு. நல்ல செம்மையாகவும் நடக்கிறது. பல பேர் பல பசி ஆடுறாங்க, நல்லா அதுவும் கிடைக்கும். இது ஆசானுடைய முன்னோடியுடைய தொடர்பு காரணமாக ஆசானும் அங்கே சென்ற அர்ப்பணிகள்லாம் செய்திருக்கார். நாங்களும் போயிருக்கோம். இப்போ ஆசான் தொண்டை தொட்டு அதே போலவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை அறிவிக்கிறார். அவருடைய மறுபிறவியே ஆசான், அவருடைய வழி நடப்பவரையே ஆசான். ஆக ஆசான் தருவடி பணிந்து நாமும் ஜென்மத்தை கருதிட்டோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி புரியும். மீண்டும் சந்திக்க விளைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க.